சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். விவரங்களுக்கு www.cityunionbank.com. சில தினங்களுக்கு முன்பு அமேசான் நிறுவனத்தின் கனடா கிளையில் கர்நாடகாவின் கொடி மற்றும் சின்னம் பொறிக்கப்பட்ட பிகினி உடை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது சர்ச்சையான நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்களும் கன்னட அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் கர்நாடக அரசு அமேசான் நிறுவனத்திற்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் குமாரசாமியும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அமேசான் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடகாவின் கலாச்சார அமைச்சர் அரவிந்த் லிம்பாவல்லி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இரண்டாவது அலையின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் தொழில் முடங்கும் அபாயத்தில் உள்ளது. எனினும் பல வல்லுநர்கள் இந்திய பொருளாதாரம் அவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்காது என கூறி வருகின்றனர். இதற்கிடையே நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் எதிர்பார்த்ததை விட குறைவான வேகத்திலேயே பொருளாதாரம் மீளும் என்றும், ஆனால் வரக்கூடிய நிதியாண்டில் 10 முதல் 10.5% வரை இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவித்தார். அதேபோல இந்த இரண்டாவது அலை இந்தியாவினுடைய பணப்பற்றாக்குறையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். கொரோனா காரணமாக சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து குறைந்துள்ள நிலையில் விமான போக்குவரத்து துறையில் இருக்கும் பிரபல நிறுவனமான இண்டிகோவின் தாய் நிறுவனமான இன்டர்குளோப் ஏவியேஷன் நிறுவனம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் மட்டும் 1,147 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தில் 870 கோடி ரூபாயை நஷ்டமாக அடைந்திருந்த நிலையில் தற்போது மேலும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் விளையும் நூர்ஜஹான் ரக மாம்பழம் 1,000 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட இந்த நூர்ஜஹான் ரக மாம்பழம் இந்தியாவில் அலிராஜ்பூர் மாவட்டம் கத்திவாடா பகுதியில் மட்டுமே விளைகிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு சாதகமான வானிலை சூழல் நிலவுவதால் விளைச்சல் அதிகமாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஒரு மாம்பழம் 2 முதல் 3.5 கிலோ வரை எடை இருக்கும் என்றும் கூறுகின்றனர். 2019 ஆம் ஆண்டு இது ஒன்றின் விலை 1,500 வரை இருந்ததாகவும், ஆனால் தற்போது கொரோனா காரணமாகவும் அதிக விளைச்சல் இருப்பதன் காரணமாகவும் 1,000 ரூபாய்க்கு இது விற்பனையாகுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஓராண்டாக நாட்டில் கொரோனா தொற்றால் தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பங்குச்சந்தை தொடர்ந்து ஏற்றத்துடனேயே காணப்படுகிறது. கடந்த 2020 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை ஒவ்வொரு மாதமும் 13 லட்சம் பேர் புதியதாக டிமாட் அக்கவுண்டில் இணைந்து வருவது மும்பை பங்குச்சந்தையின் தரவுகளில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக மே 31 ஆம் தேதி வரை மட்டும் நாட்டில் 6,90,00,000 டிமாட் அக்கவுண்டுகள் இருப்பதாகவும், அதில் 25% அக்கவுண்டுகள் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் வைத்திருப்பதும், அடுத்தபடியாக குஜராத்தை சேர்ந்தவர்கள் 85.9 லட்சம் பேர் வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. Indian flower, leggings and jeggings. இந்தியாவில் தனது கார் உற்பத்தி நிறுவனத்தை துவங்குவதாக டெஸ்லா நிறுவனம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு தனது நிறுவனத்தையும் பதிவு செய்தது. இதன்பின் தொடர்ந்து இதற்கான வேலைகளை திரைமறைவாக செய்து வந்தது. இந்நிலையில் தற்போது முக்கிய பதவிகளுக்கான ஆட்களை எடுக்கும் வேலையில் டெஸ்லா நிறுவனம் இறங்கியிருப்பதாக புளூம்பர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. HDFC நிறுவனம் தனது CSR நிதியிலிருந்து கொரோனா தடுப்பு பணிகளுக்காக 40 கோடி ரூபாய் அளிப்பதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே ICU வெண்டிலேட்டர்களை கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வழங்கியுள்ள நிலையில் வரக்கூடிய காலாண்டுகளில் மேலும் அதிக தொகையை கொரோனா தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. கடந்த வருடம் கொரோனா தடுப்பிற்கு 80 கோடி ரூபாயை HDFC நிறுவனம் வழங்கியிருந்தது. கொரோனா இரண்டாவது அலையிலிருந்து தற்போது நாடு மீண்டு வரும் நிலையில் பொருளாதாரத்தை மீண்டும் வலுப்படுத்த நிதியமைச்சகம் மற்றும் ரிசர்வ் வங்கி பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பலரும் பொருளாதாரத்தை மீண்டும் வலுப்படுத்த தங்களது ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் MSME என்று அழைக்கப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்கப்படுத்துவதை வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே இதுகுறித்து பேசிய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சர் நிதின் கட்கரி,
இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் MSME-யின் பங்களிப்பை 30% இருந்து 40% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் விவசாய துறையின் வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், வரக்கூடிய காலங்களில் இந்திய பொருளாதாரத்தை சர்வதேச அளவில் வலிமையான பொருளாதாரமாக மாற்ற முடியும் என்றும், தற்போதைய சூழலில் சர்வதேச நாடுகள் சீனாவை விட இந்தியாவிற்கே முக்கியத்துவம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 72.84 ரூபாயாகவும், 1 British pound 103.20 ரூபாயாகவும், 1 euro 88.17 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் 1 லிட்டர் 96.23 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டீசல் 1 லிட்டர் 90.38 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4612 ரூபாய்க்கும், 1 சவரன் 36896 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 76.10 ரூபாய்க்கும், 1 கிலோ 76100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். அண்ட் வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது வெளியில் போகும் பொழுது எப்போவுமே இந்த மாஸ்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டுருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நன்றி.